வணக்கம் நீங்கள் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசேபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் நம்முடைய தமிழசேபமில் இனி நீங்கள் கேட்கலாம் பிரான்ஸ் மன்னன் பதினான்காம் என்றால் இவன் அல்லவோ மன்னன் அப்படின்னு சொல்லி பல நாட்டு மன்னர்களும் பார்த்து வியந்த ஓர் அரசன் தான் பிரான்ஸ் நாட்டின் பதினான்காம் லூயி திட்டமிடப்பட்ட நகர்ப்புற சாலைகள் தெருவிளக்கு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு போலீஸ் படை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை உலகக்கே அறிமுகப்படுத்தியவர் தான் இந்த பதினான்காம் லூயி தொழில் நிர்வாகம் வரி வசூல் ராணுவம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சியில் பல துறைகள்ல பிரான்ஸ் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது கலையும் இலக்கியமும் அவர் காலத்துல அந்த கால ரோமாபுரிக்கு இணையாக செழித்து வளர்ந்தன அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாதுங்க பிரெஞ்சு மொழிக்கு அறிஞர்களின் மொழி அப்படின்ற புதிய அந்தஸ்து கிடைத்ததும் இவரால் தான் தன்னுடைய நாட்டின் அமைச்சர்கள் தளபதிகள் நீதிபதிகள் குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி நாட்டின் முக்கியமான ஐயாயிரம் பேரை நெருக்கமாக கண்காணிக்க வசதியாக இவங்க எல்லாரையுமே தம் பக்கத்திலேயே வச்சிக்க மன்னன் லூகி விரும்பியிருந்திருக்காரு இவங்களுக்கு பணிவிட பண்றதுக்காக இன்னும் பத்தாயிரம் பேர் தேவைப்பட்டிருந்திருக்காங்க இத்தனை பேரும் ஒரே இடத்துல வசிக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா இதுக்காக தலைநகர் பாரிஸ்ல இருந்து முப்பது மைல் தூரத்துல அப்படின்ற இடத்துல அதுவரை உலகமே கண்டிராத அளவுக்கு லூயி ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை எழுப்பியிருந்திருக்காருங்க சிலிர்க்க வைக்கும் ஓவியங்கள் சிற்பங்கள் நீருற்றுகள் அப்படின்னு சொல்லி அவர் நிர்மாணித்த அந்த மாளிகையின் ஒவ்வொரு சதுர அங்குலமும் ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லப்படுது மகாராணி தூங்கும் மஞ்சத்தில் கூட தங்க வேலைப்பாடு இருந்ததா சொல்றாங்க இதை மாளிகை அப்படின்றத விட ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மன்னன் சூரியன் மீது அவ்வளவு ஈர்ப்பு இதனால மாளிகையின் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே சூரியனின் ஓவியமோ சிற்பமோ நிச்சயமா இருக்கோங்க காரணம் அவர் தன்னையே சூரியராஜா அப்படின்னு அழைச்சுக்கிட்டாரு அதாவது சன் கிங் இந்த அரண்மனையை நிர்மாணிக்கிறதுக்கு சுமார் நாற்பது வருஷங்கள் ஆயிருந்திருக்கு இதுக்காக உழைச்ச தொழிலாளர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் முப்பது ஆயிரம் அங்கு இந்த அரண்மனையில மன்னருக்கு மட்டும் மொத்தம் பதிமூணு கட்டில்கள் இருந்திருக்கு கொடியிடை அப்படிங்கிற வர்ணனை இவருடைய மனைவி மரியாவுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய இடை அளவின் சுற்றளவு வெறும் பதிமூன்று அங்குலம் தானாங்க மன்னனின் மனைவி கருவுற்று பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்த சமயம் அவங்கள பாக்குறதுக்காக வந்த மன்னன் அருகில் இருந்த மருத்துவர் கிட்ட எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப மருத்துவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா மன்னா நீங்க குழந்தை எப்போது பிறக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்களோ அப்போ பிறக்கும் அந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்களா அந்த அளவுக்கு அதிகாரம் கொடி கட்டி பறக்க வாழ்ந்த மன்னன் தான் பதினான்காம் லூயி ஆனா இந்த மன்னனுக்கும் அடிசருக்கும் அப்படின்றத ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழில் நடந்த போர்கள் நிரூபிச்சது தன்னுடைய வெட்டித்தனமான கௌரவத்துக்காக நெதர்லாந்து மீது இந்த பதினான்காம் லூயி படையெடுத்திருந்திருக்காரு நியாயமே இல்லாம அண்டை நாடுகள் மீது மன்னன் லூயி அடுத்தடுத்து தொடுத்த போர்கள் பிரான்ஸ்ல நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தியிருந்திருக்கு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் துண்டு துண்டா உடைஞ்சப்போ அதை லூயி கையாண்ட விதம் நாட்டுல ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு இத மாதிரி பிரச்சனைகள் சுமார் ஐந்து லட்சம் பேரை நாட்டை விட்டு விரட்டி இருந்திருக்கு இவங்க அத்தனை பேரும் தொழில் திறமை உடையவங்க அதனால இவங்க நாட்டை விட்டு வெளியேறியதும் பிரான்ஸ் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டது சுமார் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிரான்சை ஆண்ட மன்னன் பதினான்காம் லூயி இறந்தப்போ அடுத்த மன்னனா முடி கொள்ள இவரின் மகனோ பேரனோ உயிரோடு இல்லை அதனால இவருடைய ஐந்தே வயதான கொள்ளு பேரன் தான் மன்னன் லூயின் வாரிசாக பிரான்சின் அரியணையில அமர்ந்திருக்காரு பிரெஞ்சு புரட்சி அப்படின்ற சரித்திரம் குறிப்பிட போகும் ஒரு மாபெரும் புரட்சிக்கு தன்னுடைய நாடு தயாராயிட்டு இருக்கு அப்படின்றது அந்த சிறுவனுக்கு அப்போ தெரியாது பிரான்ஸ் நாட்டை லூயி ஆட்சி பண்ணினப்பவே அதே பதினேழாம் நூற்றாண்டுல மதகுருமார்களின் ஆதிக்கம் ஐரோப்பால ஒவ்வொரு நாடா நுழைஞ்சு விஸ்வரூபம் எடுத்து மன்னர்களை அச்சுறுத்தி வந்தது ஆனா மன்னன் லூயி பயப்படல நான் தான் நாடு நாடுதான் நான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பிரகடனப்படுத்தும் அளவுக்கு அவருடைய அதிகாரம் பலம் செல்வம் எல்லாம் குவிஞ்சிருந்தது லூயி பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பற்கள் முளைச்சிருந்ததாங்க இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு நாட்டு மக்கள் விடை தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் அச்சத்தோடு கேட்டுக்கிட்டாங்களா லூயிக்கு ஐந்து வயதானப்போ இதுக்கு விடை கிடைச்சிருந்திருக்கு லூயியின் தந்தை இறந்து விட்டார் அதனால அப்போது பிரதான அமைச்சரா இருந்த கார்டினல் மசேரின் அப்படின்றவர் திறமையா நிர்வாகம் செய்து நாட்டை வழி நடத்தியிருந்திருக்காரு மசேரின் தனது கடைசி காலத்துல எந்த மந்திரியையும் நம்பாதே அப்படின்னு சொல்லி மன்னன் லூயி கிட்ட புத்திமதி சொல்லிட்டு செத்து போயிருந்திருக்காரு இது மன்னனுடைய மனதில் ஆணிவேர் மாதிரி ஆழமா பதிஞ்சிருந்திருக்கு பிரான்சின் மன்னனாக முடிசூட்டி கொண்ட லூயி நாட்டின் எல்லா அதிகாரங்களையும் தன்னுடைய கைகளிலேயே வைத்துக் கொண்டதற்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற உரத்த கொள்கை முழக்கத்தோட நடந்த பிரெஞ்சு புரட்சியின் விதை யாரு அப்படின்னா இந்த மன்னன் பதினான்காம் தான் சரி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்களின் பின்முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சேஃபம் எதிர்த்து தீக்கும் எதிரொலிக்கட்டும்